வணக்கம் நண்பர்களே, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி இது வரைக்கும் யாராவது படிச்சிருக்கீங்களா? அது 900 pages இருக்கும். அதை படித்து முடிக்கவே 36 hours மேலே ஆகிடும். இந்த வீடியோவில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் உங்கள் ப்ரைவசி எப்படி பறிபோகுதுன்றதையும் பார்க்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்க ஹைலைட்ஸை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் எதனா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த மெசேஜை மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இல்லை லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரின்னு கொடுக்கணும். ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுட்டேன், எனக்கு இதில் சம்மந்தம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே படித்ததில்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன், டெமோக்ராஃபிக்ஸ், லைக்ஸ், கீவேர்ட்ஸ், ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட் என்ன, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, கனெக்ஷன் யார் கூடலாம் இருக்கீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இந்த இதுலேருந்து தகவலாக திரட்டிப்பாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, நீங்கள் எதனா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலையோ இல்லை ஐஓஎஸ் மொபைலையோ அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். உங்களோட சீக்ரெட்ஸ் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சர்ச் பண்ணுற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னா உங்களோட குக்கீஸை அவங்க ரீட் பண்ணுறதுனால தான். குக்கீஸ்னால் என்னன்னே தெரியாதா? குக்கீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்டர்நெட்டில் பண்ணாலுமே அது எல்லாமே பின்னாடி ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் தான் குக்கீஸ். நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா கூட அதுவுமே சேவ் ஆகும். நீங்கள் இன்காக்னிட்டோ மோடு யூஸ் பண்ணாலுமே இது சேவ் ஆகிறது ஆகிட்டு தான் இருக்கும். இந்த குக்கீஸை தான் அவங்க இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன லோன் தேவைப்படுது, எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட ஓனர்ஸ் தான் வச்சுருப்பாங்க, இல்லை அந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது கிடையாது. இது எல்லாமே தேர்ட் பார்ட்டிக்கு சேலும் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷனை அவங்க காசாக்கிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா உங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கூட இது அந்த கம்பெனிக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா கான்டாக்ட்டுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துருப்பீங்க, உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் நம்பரை வச்சுருந்தா கூட அந்த நம்பரையுமே அவங்க எடுத்துப்பாங்க. இதை தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு பேங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே அட்வர்டைஸிங்க்கு தேவைப்படுது. இப்போது நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, எல்லா தகவலையும் அவங்க வாங்கிட்டு இந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு இதுதான் தேவைன்றதை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறது கூட அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை ஒரு டேட்டாவாக க்ரியேட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் நெட்வொர்க்கை நீங்கள் இந்த ஆப்போட கனெக்ட் பண்ண வைப்பாங்க. அதுக்கு எதனா காயின்ஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கூப்பன்ஸ் கிடைக்கிற மாதிரியோ இருக்கும். அது எதனால் அப்படின்னா இந்த ஆப் மூலிமா உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கையும் அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா இதோட லிங்க் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த லிங்க்லேருந்து உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனையும் எடுத்துப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால் ஹேக்கர்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மூலிமா எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் டேட்டாவை வாங்கியிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. இந்த கம்பெனி யார் கூட டைஅப் வச்சுருக்கோ அவங்களுக்கெலாம் இந்த டீட்டெயில்ஸை சேல் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒத்து போகாது. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க உங்கள் டீட்டெயில்ஸை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அக்ரின்னு கொடுத்துட்றீங்க. அதனால் நீங்கள் அடுத்த தடவை அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருங்க. தேர்ட் பார்ட்டி யார், அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதையும். நீங்கள் ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படி இல்லை சோஷியல் மீடியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, இதில் எந்த சாஃப்ட்வேருமே நான் இன்ஸ்டால் பண்ணல, என் குழந்தைகிட்ட கொடுத்துருவேன், அது கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை 13 வயசுக்கு கீழே இருக்கா இல்லை 13 வயசுக்கு மேலே இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை 13 வயசுக்கு கீழே இருந்து
அந்த குழந்தை எதனா டீடைல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ப்ரைவசியை கெடுக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி ஒன்று இருக்கும், ப்ரைவசி அட் அந்த கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்க உங்கள் டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது நீங்கள் அக்ரி பண்ணதில் குழந்தை தெரியாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. இதுக்காக தான் COPPA சேஃப் ஹார்பர் சர்டிஃபிகேஷன் எல்லா கேமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கேமிங் ஆப்லேயுமே இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும், அதுக்கு சில சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட மொபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கேமாக இருந்தாலும் அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னாலும் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் தப்பி தவறி எதனா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கேட்குற லாகின் அப்போ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிப்பாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் குரோம் இல்லை வேறு ஏதாவது வெப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க குக்கீஸ் மூலமாக இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணிடுவாங்க. இதனால் ஹேக்கர்ஸ் தான் வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தேர்ட் பார்ட்டி ஆப் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி தான், அது பல கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து 10 பைசா செலவு இல்லாமல் வாங்கிடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கேமிங் ஆர் ஃப்ரீ ஆப்ஸ் எதனா கொடுத்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுவும் ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இல்லைங்க, iOS மொபைல், நான் ஆப்பிள் ஃபோன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதுலேயுமே நீங்கள் எனக்கு இதோடய சாஃப்ட்வேர்ஸை யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னா அதை யாருமே ஹேக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமல் அக்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம்னு தான் அர்த்தம். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். பாய்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் செந்தில் கையில் ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பார், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் உங்கள் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டேட்டாவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க அதை. அந்த டேட்டாவில் நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது, நான் இதை சேஃப் மோடில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுவுமே அதில் இருக்கும். அந்த டேட்டா எல்லாமே பர்டிகுலராக யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை சேல் பண்ணிடுவாங்க. இதனால் உங்கள் ஃப்ரீ அப்ளிகேஷனை அவங்க எப்படி டெவலப் பண்ணாங்களோ அதில் காசு திரட்டிடுவாங்க. பெய்டு அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அதுலேயும் பண்ணுவாங்க. பட் பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் முதல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் எங்களோட தேர்ட் பார்ட்டி அப்படின்றத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் லாஸ்ட் வரைக்கும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் படிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் நாளைக்கு யாராவது ஹேக் பண்ணுறாங்க, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியாமல் யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டீங்க, இல்லை ஃபோன் பண்ணுறவங்களை திட்டுறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமே இல்லை. திடீர்னு ஒரு கால் சென்டர்லேருந்து உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் யாருக்கிட்டேயோ நம்பர் கொடுத்துருந்தாலும் உங்களோட நம்பரை அவங்க எப்படி ஹேக் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவசி அதாவது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆப்பை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லைனாலும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்க வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்ல முடியல இந்த வீடியோவில், இதுக்கு பதிலாக பார்ட் 2 வேணா போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.